நேர்பட பேசு பாரதியின் புதிய ஆத்திச்சூடியிலே நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை இன்றைக்கி பல பத்திரிகைகள் டிவி அரங்கத்திலே கூட அந்த நேர்பட பேசு என்பதை வைத்திருக்கிறார்கள் முகத்திற்கு முகமாக நேரடியாக நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை பாரதி விரும்புகிறான் இது கள்ளம் கபடம் இல்லாமல் அவன் பொதுவாக வஞ்சனையும் இல்லாமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது என்பதை அவன் நினைக்கின்றான் வள்ளலார் சொன்னதை இந்த நேரத்திலே நினைக்க பார்க்கிறேன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் அவர்களோடு உறவு களவாமை வேண்டும் என்று சொன்ன அந்த நினைக்க பார்க்கிறோம் நம்முடைய அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேச்சு என்பது அவனுடைய பிறரை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் என்ன கருத்தை சொல்ல வேண்டும் என்பதை எளிமையாக அழகாக நாம் சொல்ல கலவிக்கொண்டோம் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி என்று பார்க்கிறோம் இங்கே வாய்மையே வெல்லும் என்பதை பார்க்கிறோம் அண்ணல் காந்தி சாதாரண மோகன் கரம்சந்த் காந்தி அவர் மிக உயர்ந்த இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய உண்மையாக நேர்பட பேசுதல் தான் எதையும் மறைக்கிறதில்லை தனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை பிடிக்கிறது என்று சொன்னால் பிடித்து அதை மிக லாபகமாக யார் மனதையும் புண்படுத்தாமல் அங்கே அரங்கத்திலே சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறதே அந்த நேர்பேடு பேசு என்று நாம் தைரியமாக உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பதை பார்க்கிறோம் நாம் நேர்பட பேசும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தைரியமாக செயல்பட முடியும் எதிர்காலத்தை நாம் வெற்றி கொள்ள முடியும் நாம் மறைத்து பேசும் பொழுது அதனால் பிரச்சனைகள் தான் எழும் அதைத்தான் பாரதி வன்மையாக கண்டித்து சொல்கிறான் நேர்பட பேசு